மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் திரள் போராட்டம். மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சம்மது, எம்எல்ஏ பேட்டி. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட கழக அமைப்பு தேர்தல் 2022 மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருச்சி தென்னூர் தனியார் ஹோட்டலில் மாவட்ட பொறுப்பு குழு தலைவர் பைஸ் அகமது தலைமையில் நடைபெற்றது. தமுமுக மாநில செயலாளர் தலைமை தேர்தல் அதிகாரி மைதீன் செக்கான் தலைமை தேர்தல் நடத்தினார். பொதுக்குழுவிற்கு சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் அப்துல் சம்மத், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் சபியுல்லா கான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சம்மத், உபா சட்டம் மற்றும் என்ஐஏ மாநில உரிமைகளை பிரிக்கும் வகையில் உள்ளது, குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிராக உள்ளது, எனவே என்ஐஏ அமைப்பை கலைக்க வேண்டும், உபா சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதே தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாகவும் போட்டி அரசு போல நடத்தும் ஆளுநரை கண்டித்தும் ஆளுநர் பொறுப்பை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். ஆர்எஸ்எஸ் அமைப்பை இரகசிய செயல்பாடுகளை கொண்ட அமைப்பு, இந்திய அரசியலமைப்பு எதிர்க்கும் இந்த அமைப்பு தமிழகத்தில் காலூன்ற கூடாது என மக்கள் நினைக்கின்றார்கள். ரெட்காஸ் போன்ற அமைப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு உள்ளது என கூறும் கருத்து தவறு. மூன்று முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு, பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடும் அமைப்பு, அதை ரெட்காஸ் போன்ற அமைப்போடு ஒப்பிட முடியாது. தமிழ்நாடு அரசை விமர்சித்த வேறு எந்த காரணங்களும் இல்லாததால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குறை கூறி வருகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கூறினார். ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு இரகசிய செயல்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு, இந்த நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எதிர்க்கின்ற, சனாதன வர்ணாசிரம கோட்பாடு இந்த நாட்டினுடைய சட்டமாக்கப்பட வேண்டும், இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருப்பதிலிருந்து மாறி இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி ஆதிக்கத்தை கொண்ட ஒரு ஆட்சியாக இந்த நாட்டினுடைய ஆட்சி மாற வேண்டும் என்கின்ற செயல் திட்டத்தோடு செயல்படக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற இந்த அமைப்பு தமிழகத்தில் காலூன்றக்கூடாது என்கின்ற நல்லெண்ணம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவருடைய ஊர்வலத்துக்கு தடை விதித்தோம், நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலத்தை கண்டிப்பாக எதிர்ப்போம், எதிர்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர்கள் பல்வேறு பெயர்களில் இயங்கக்கூடியவர்கள், ஒரு இனத்தை ஒரு சமூகத்தை ஒடுக்குவதற்காக அந்த சமூகத்தை பேராலேயே ஒரு சில அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் முஸ்லீம் ஜாக்ரன் மஞ்ச் என்கின்ற ஒரு அமைப்பும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பல பேர்களை மிரட்டி தன்னுடைய கருத்துக்களுக்கு பணிய வைக்கக்கூடிய செயல்பாடுகளும் நடந்திருக்கிறது. அங்கே டெல்லியில் ஒரு இமாம் அவர்களை ஆதரித்து பேசியிருக்கார் என்று சொன்னால் அவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதா அல்லது ஆசை வார்த்தை காட்டப்பட்டதா என்பதையெல்லாம் பிற்பாடு தான் தெரிய வரும். அவர் எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அடிப்படையில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது குறை சொல்ல முடியாத ஒரு அரசாக இருக்கின்ற காரணத்தினால் அதை எப்படியாவது களங்கப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து இந்த குறைபாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தேர்தல் நெருங்கும் போது எதை போன்ற நிலைப்பாடுகள் என்பதே அந்த நேரத்தில் தெரிய வரும். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கிறோம்.
வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் அது தொடரும். நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த காரணத்தை கொண்டும் பிரிந்து நிற்கக்கூடாது, மூன்றாவது அணி என்ற ஒரு அணியே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உருவாகக்கூடாது, பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கட்டில் வராமல் தடுப்பதற்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்து பணிகளையும் செய்வதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து தயாராக வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை.